ஒரே ஒரு இது மட்டும் இந்த ஐ ஓப்பனர்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ எப்படி லிரிக் வந்து இவர் எப்படி இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம உள்வாங்கிக்கிறோம், ஓ இப்படி இப்படி தான் லிரிக்கை பிடிக்கணும், இதுதான் லிரிக்கோட மீனிங் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது வந்து நமக்கு தெரியாத சில வார்த்தைகள், நமக்கு இந்த லிரிக்கை எப்படி பிரிக்கணும்னே தெரியாத சில வார்த்தைகள் வந்து கரெக்டாக தான் பிரிச்சுட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு போகல, அந்த மாதிரி வருதுக்கு ஒரே ஒரு வாட்டி. அதை நான் சொல்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஆல்பம் தான், பிள்ளையார் ஆல்பத்தை வந்து பண்ணும்போது ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் கணபதி சதுர்த்தி வருகிறதுன்னு ஒரு பாட்டு, அதில் வந்து தோப்புக்கரணம் போடுவதாலே அகந்தை எல்லாம் அழிகிறது அப்படின்னு வந்து ஆவணி மாசம் சுக்கில பட்சம் கணபதி சதுர்த்தி வருகிறது பாட்டு போட்டு தோப்பு கரணம் அவரு நான் தோப்பு கரணம் பாடினேன், தோப்பு கரணம் போடுவதாலே அகந்தை எல்லாம் அழிகிறது பாடினேன், தோப்பு அது என்ன மாந்தோப்பா கோயில் தோப்பா அப்படின்னு தோப்பு கரணம்ங்கிறது ஒரு வார்த்தையா, நீ தோப்பு கரணம் என்ன தோப்பு மாந்தோப்பா கோயில் தோப்பா அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு புரியல, அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, தோப்பு கரெக்டாக தானே பாடணும், தோப்பு அந்த தோப்புக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற, தோப்பு கரணம் தோப்பு கரணம் போருமே, தோப்பு கரண தோப்பு தனியாக கரணம் தனியாக பிரிச்சிடாத, தோப்பு இல்லை தோப்பு கரணம் அப்புறம் ஆமாம் கரெக்டு. ஸோ இப்படி ஒவ்வொன்றும் அடிபட்டு 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 அடிப்போ இந்த லிரிக் இப்படி தான் பிரிக்கணும் இந்த லிரிக். ஸோ இது வந்து அதான் சொல்றேன், இது வந்து இவர்கிட்ட இருந்து தான் எல்லாருமே எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க முடியுங்கிறது மட்டும்தான் சத்தியம். அதான் சொல்றீங்களா மியூசிஷியன்ஸ்ல ஏன் இவரை கொண்டாடுறாங்க, திஸ் இஸ் வாட் த ஒன்லி ரீசன். இந்த லிரிக்கை பிரிக்கிறதுங்கிறது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அவர் அர்த்தம் கேட்டு தெரிஞ்சுட்டு வேற லாங்குவேஜில் போய் அவங்க அவங்க அந்த பாஷை தெரிஞ்சவங்க இவருக்கு இதை வந்து மாற்றி சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன சாங் கம்போஸ் பண்ணுறாரோ அது மாதிரி அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க கூட கம்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் இவருடைய கிரேட்னஸ். ஸோ வந்து இதோட நம்ம இது முடிச்சிக்கலாம், ஏன்னா இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா இன்னொரு டைமில் நம்ம இது மாதிரி மீட் Thank you.
பழைய பாடல்கள் ஓகே.